இது வந்து அஞ்சு வகை புண்ணாக்கு மிக்சர் ஆயில் கேக்கு. வேப்பம், இழுப்பம், புங்கம், எள்ளு, கடலை இந்த அஞ்சும் கலந்துருக்கு. இது சூப்பராக இருக்கும். இது அடிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு வந்து பிளான்ஸோட க்ரோத் நீங்கள் பார்க்கலாம். பனானா ஃபெர்டிலைசர்ஸ் ஒன்று இருக்குது. தேன மரத்துக்கு வேணுன்றவங்களுக்கு கோகோனட் ஃபெர்டிலைசர்னு தனியாக இருக்குது. இது இது ரேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 160 இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பயோ ஃபெர்டிலைசர்ஸ். பயோ ஃபெர்டிலைசர் நம்மகிட்ட 2 types ஆஃப் பயோ ஃபெர்டிலைசர்ஸ், அதாவது ரெண்டு கம்பெனி இருக்குது, ரேஞ்சஸ் இருக்குது. ஒன்று வந்து பன்னாரி. இந்த ரேஞ்சஸ் பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே ட்ரைகோடர்மா, சூடோமோனஸ், அசோஸ்பெரிலம், பாசோஃபாக்டரியா, பொட்டாஷு, அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஹியூமிக்கு, அண்ட் தென் வேம், இந்த மாதிரி ரேஞ்சஸ் இருக்குது. இதிலே வந்து பனானாவும் இருக்குது, கோகோனட் ஃபெர்டிலைசர் தனித்தனியாக. பனானா ட்ரீக்கு வேணுங்களுக்கு பனானா ட்ரீக்கு பனானா ஃபெர்டிலைசர்ஸ் ஒன்று இருக்குது. தேன மரத்துக்கு வேணுன்றவங்களுக்கு கோகோனட் ஃபெர்டிலைசர்னு தனியாக இருக்குது. இது இது ரேஞ்சஸ்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 160 இருக்கும். சூடோமோனஸ் ட்ரைகோடர்மாலாம் 168. இது ஆஃபர்லலாம் இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபர்ஸ் டைமில், ஆஃபர் டைமில் நீங்கள் எல்லாருமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் ரேஞ்சஸ்லாம் கம்மியாக இருக்கும், 5% டிஸ்கவுண்ட்ஸ் வரும் இதில் எல்லாத்துலேயுமே. அசோஸ்பெரிலம், பாசோஃபாக்டரியா, பொட்டாஷ்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் 115 ரேஞ்சஸ் வரும். இது வந்து அடுத்த டைப் ஆஃப் பார்த்திங்கன்னா செகண்ட் ரேஞ்சஸ் என்னென்னா ஒமேகா. இது வந்து ரேஞ்ச் ஆஃப் செகண்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காஸ்ட் டிஃபரன்ஸாக. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120-126 இதெல்லாம் வந்து 70. சுடோமோனோஸும் ட்ரைகோனார்மாவும் உங்களுக்கு வந்து 120 வரும். இதெல்லாம் வந்து 70 rupees தான் வரும். ஜஸ்ட்டு இது மிடில் கிளாஸ் இருக்கவங்களாம், பட் எல்லாமே ஒன்று தான். பட் ரேஞ்சஸ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு காஸ்ட் இருக்கும். எல்லாருமே பார்த்திங்கன்னா பாசோஃபாக்டரியா, பொட்டாஷு, வேர்மு எல்லாமே அதே காஸ்ட்டு தான், அதே குவாலிட்டி தான் எல்லாமே. காஸ்ட் பார்த்திங்கன்னா 70 rupees தான் ரேஞ்சஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸில் நம்ம பண்ணுவோம். ஃபெஸ்டிவல் டைமில் கண்டிப்பாக 5% டிஸ்கவுண்ட்டோடு தான் எடுத்துகிட்டு போவாங்க எல்லாருமே. சும்மா ஜஸ்ட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட 100 plant இருக்குது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நாங்கள் இதை வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். 50 இருக்கவங்களுக்குலாம் இதை மிக்ஸ் பண்ணி போடுங்க அப்படின்ட்டு. ஜஸ்ட் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்கிட்ட ஒரு 10 plants இருக்குது, 20 plants இருக்குது, அதுக்கு வந்து இவ்வளோ பேக்கெட்லாம் வாங்கி நான் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கவங்களுக்கு நம்ம லிக்விட் சஜஸ்ட் பண்ணுவோம். அண்ட் தென் ஆல்மோஸ்ட் லிக்விட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லிக்விட்ஸ்லேயும் அதே டைப்ஸ் ஆஃப் தான் இருக்குது. இல்லை பன்னாரி தான், நம்மக்கிட்ட எல்லாமே பன்னாரி லிக்விட்ஸ் தான். பன்னாரியில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து அதே மாதிரி சூடோமோனஸ்ன்றது ரூட் கேர்ன்றது ட்ரைகோடர்மா, சாரி இது ரூட் கேர், இது ட்ரைகோடர்மா. அண்ட் தென் இது வந்து சூடோமோனஸ், சூடோ கேர் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அசோஸ்பெர்லியம், நெட்ரோஃபிக்ஸ், அண்ட் தென் வந்து பாசோபாக்டரியா பி சொல்யூஷன் சொல்லுவாங்க. அண்ட் தென் பாசோபாக்டரியா பொட்டாஷ், இது கேர் மொபிலைசர். இது வந்து என்பிகே. இது வந்து அசோஸ்பெரிலம், பாசோபாக்டரியா, பொட்டாஷ் இது எல்லாம் கலந்த மாதிரி என்பிகேன்னு சொல்லுவாங்க. க்ரோத் பூஸ்டர் இது என்பிகேன்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசில் சப்ஸ்டில். அண்ட் தென் லீஃப், நம்ம லீஃப் வந்து இந்த மாதிரி டாட் டாட்டாக இருக்குது, பிளாக் டாட்ஸ் இருக்குது நிறைய, அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இதை நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி இருக்கிற லீஃப் கேர்ல் சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது மெட்ரைசியம் அண்ட் தென் வந்து லார்வா டெர்மினேட்டர். இதெல்லாம் வந்து இன்பெஸ்ட் கண்ட்ரோலர். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இதுக்கு வந்து பெஸ்ட் ஹண்ட்ருன்னு சொல்லுவாங்க. இது வந்து பெஸ்ட் ஹண்ட்ரு. நம்ம இந்த மாவு பூச்சிக்கு மோஸ்ட்லி இதை வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். இந்த மாவு பூச்சி, இந்த குட்டி குட்டியாக மஞ்சள் கலரில் பெயின் இருக்கும், இது வந்து லார்வா ஹண்ட்ரு சொல்லுவாங்க. இந்த புழுங்க மண்புழுவில் வந்து மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா காண்டாம்புழுன்னு ஒன்று இருக்கும், அதுக்கெல்லாம் வந்து ஆமாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் நல்லா போட்டால். இதெல்லாம் ஃபெர்டிலைசர். இதுவும் ஆல்மோஸ்ட் இந்த பன்னா ஒமேகாவோடது லிக்விட்ஸ். இதெல்லாமே ஒமேகா லிக்விட்ஸ் இருக்கும். நம்ம இன்னொன்று பார்த்தீங்கன்னா மூவ் வந்து டாப் ரோஸ். இது ரோஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறது இது டாப் ரோஸ். ஜஸ்ட் 1 tablespoon 15 days நம்ம ரூட் கிட்ட போடக்கூடாது, ரூட்லேருந்து கொஞ்சம் தள்ளி போட்டிங்கனாலே க்ரோத் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் பிளான்ஸு. இப்போ நம்ம ரோஸ் நான் வச்சுருக்கேன் ரொம்ப ஆசையாக இருக்குது அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நாங்கள் இது சஜஸ்ட் பண்ணுவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படி தான், ரோஸ் ஃபெர்டிலைசர்ஸ்னு இல்லை, இது எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ்க்கும் போடலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி, அதுக்கப்புறம் வந்து மல்லி, முல்லை, நம்ம என்ன பூக்களுக்கு வந்து போட்டாலும் பூக்கள் வந்து அதிகமாக கொடுக்கும். நம்ம மொட்டு ரகத்தை கொடுக்கறது அதிகமாக கொடுக்கறதே நம்ம இந்த ரோஸ் மிக்ஸ் தான் சொல்லுவாங்க இதை. அப்புறம் இது பயோகார்டன் மிக்ஸ். நம்ம இப்போ இந்த உயிர் உரங்கள் எல்லாமே பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே கலந்துருக்கும். என்கிட்ட 10 செடி தான் இருக்குது, பட் உயிர் உரங்கள் நான் கொடுக்கணும், எனக்கு ஆசையாக இருக்குது, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுப்பீங்களா? ஒவ்வொரு பேக்கெட் வாங்கி வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஜஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 75 rupees தான். பயோகார்டன் மிக்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சூடோமோனஸ், அசோஸ்பெர்லியம், பாசோபாக்டரியா, பொட்டாஷ், ட்ரைகோடர்மா, அண்ட் தென் மெட்ராயிசம், இது எல்லாமே பயோசெட் தான் கலந்துருப்போம். இதில் வேறு எதுவுமே கிடையாது, பயோ ஃபெர்டிலைசர் மட்டும்தான் இருக்குது. ஜஸ்ட்டு 1 tablespoon சின்ன போட்டாக இருந்தால் 1 tablespoon போகும் உங்களுக்கு. ஒரு 12 inch போட்டுக்கலாம், 1 tablespoon போகும். இதுவே நீங்கள் நான் பெரிய பேக்காக வச்சுருக்கேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு ஜஸ்ட் 2 tablespoon வந்து அந்த க்ரோ பேக் வச்சிருக்கிற லெவல் பொறுத்து தான் இந்த வந்து கொடுக்குறது. 15 days கொடுத்தா போகும். நம்ம இந்த ரூட்டில் இருக்கிற ஃபங்கஸோ, ரூட்டில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் எதுனா இருக்குன்னு இருக்காலும் அதுக்கும் சரி, க்ரோத்துக்கும் சரி, ஏ டு ஜெட் இது கொடுக்கறனாலே நம்ம இதை தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா
நம்ம சக்கிலன் கேக்டஸ் சைக்ளோன்ஸ்லாம் இது புதுசாக இப்போ வந்திருக்கு சார் நம்மக்கிட்ட. கேக்டஸ் சைக்ளோன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுவாங்க, பெர்லைட் சொல்லுவாங்க இதை. இது வந்து அந்த அளவுக்கு வந்து ஈரசத்தை கம் எடுத்துக்கக்கூடிய தன்மை உண்டு இதுக்கு. நம்ம தண்ணி நிறைய ஊற்றிக்கிட்டாலும் பயம் வேண்டாம் இதுக்கு. இது வந்து பெர்லைட்டு, இது வெர்மிகுலைட்டு, ஜஸ்ட் வெர்மிகுலைட் ஹாஃப் கேஜி 70 ருபீஸ் தான் நம்மக்கிட்ட. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா க்ளே பால் சொல்லுவாங்க. நம்ம எங்கன்னா வந்து ஊருக்கு எதுனா போகிற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு வந்து வாட்டரிங் நம்ம பண்ணுறதுக்கு இண்டோர் பிளான்ஸ் ஒரு 2 நாள் நம்ம வந்து ஊரில் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பால்ஸ், இந்த க்ளேவை வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சுட்டு பிளான்ஸ் வச்சிங்கன்னா அது அந்த தண்ணியோட தன்மையை வந்து அது கொடுத்துட்டு வரும். ஆமாம், ஸ்டோர் நல்லா ஸ்டோர் பண்ணிவிட்டு தண்ணி அந்த 2 டேஸ்க்கு அவங்களுக்கு போகிறோம். நான் 2 டேஸ் இருக்க மாட்டேன் வீட்டில், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த 2 டேஸ்க்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். பிளான்ஸ்க்கு தண்ணி கொடுத்துட்டு அது வந்து இருக்கிறதுக்கு ஸ்டாக்னெண்ட்டாக ஸ்டே பண்ணி வச்சுக்கோ அந்த தண்ணியை. ஏன்னா எப்சம் சால்ட்டு, எப்சம் சால்ட் ஜஸ்ட் வெறும் 40 ரூபா மட்டும் தான் நம்மக்கிட்ட. இது வந்து இந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களா 35 ருபீஸ் தான் வரும் இது, எப்சம் சால்ட் சொல்லுவாங்க. ஆமாம், ஆஃபர் தான் சொல்கிறேன். ஃபெஸ்டிவல்ஸில் நம்மக்கிட்ட ஆஃபரில் எடுத்துக்காகவும் போகிறவங்க ஆளே கிடையாது. நம்ம எப்போ வந்தாலும் சரி ஆஃபரில், ஃபெஸ்டிவல் எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் நம்ம கடையில் இந்திரா கார்டன்ஸில் ஆஃபர் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து வெறும் 40 ரூபா மட்டும்தான். ஜஸ்ட்டு வந்து நம்ம இந்த இலை பழுப்பு நிறமாக இருக்கும், இலை வந்து சுருட்டெல்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடி மாற்ற சொல்ல ரூட் ஷார்க் ஆகும், இந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளத்தெல்லாம் வந்து இந்த எப்சம் சால்ட் சரி பண்ணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீம் பவுடர், வேப்பம் புண்ணாக்கு. வேப்பம் புண்ணாக்கு வெறும் 45 ரூபா மட்டும்தான் நம்மக்கிட்ட, 1 கிலோ 45 ரூபா தான் இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு எப்போ வந்து எல்லாருக்கும் தெரியும், நம்ம நார்மலாக இருக்கிற கொடுக்குற அந்த மண்ணில் இருக்கிற அந்த இதுக்கெலாம் கொடுக்கறதுக்கு, அந்த பெஸ்ட்டெலாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வேப்பம் புண்ணாக்கு போடுவோம். நம்ம ஜஸ்ட் 45 ருபீஸ் தான் வேப்பம் புண்ணாக்கு. அதுலேயே மிக்ஸர் ஆயில் கேக்குன்னு ஒன்று இருக்குது, இது வந்து 5 வகை புண்ணாக்கு. மிக்சர் ஆயில் கேக்கு வேப்பம், இழுப்பம், புங்கம், எள்ளு, கடலை, இந்த 5 கலந்துருக்கு. வேப்பமும் இழுப்பும் புங்கம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணும், எள்ளும் கடலையும் க்ரோத்தாக உங்களுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு ப்ளஸ் க்ரோத்துக்கு ப்ளஸ்ட்டுக்கு பெஸ்ட்டுக்கு ரெண்டுத்துக்கும் சேர்ந்த மாதிரி இந்த கலவையை நாங்கள் கொடுப்போம். வெறும் ஜஸ்ட் 55 ருபீஸ் மட்டும்தான் இது. அண்ட் தென் போன் மீல் ஜஸ்ட் 40 ருபீஸ் தான் இந்த போன் மீல். இது வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாட்டோட எலும்பை போனை ஸ்டீம் பண்ணி பவுடர் பண்ணது கண்டென்ட்டில் கொடுத்துருக்கோம் நாங்கள். இது ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காயெலாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது, எனக்கு பழங்கள்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக வருது அப்படின்றவங்களுக்கு பெருசு பெருசாக இது ஒன்றுமே இல்லை, ஒரு ஹோல் போட்டு ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் தான். அவ்வளோ அவ்வளோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த மேஜிக்கை நீங்கள் இதில் பார்க்கலாம். ஒவ்வொரு காயும் பெருசாக இருக்கும், ஒரு ஒரு ஃப்ரூட்ஸும் பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணிட்டுக்கு அப்புறம் ஒவ்வொரு காயும் இவ்வளோ பெருசாக வரும். பூக்கள் காய்க்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு பூவும் சரி. எனக்கு ரொம்ப முட்டெல்லாம் குட்டி குட்டியாக ஆகுது, ரொம்ப சுருங்கி போகுது அப்படின்றவங்களுக்கு இந்த போன் மீல் அவ்வளோ கூட யூஸ் ஆகும். இதை போட்டு ஜஸ்ட்டு ஒரு நாங்கள் கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு இதை நாங்கள் கொடுத்து சஜஸ்ட் பண்ணனா அவங்க நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு போன் மீல் கொடுங்கம்மா எனக்கு வந்து நல்லாயிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மந்த்லி வாங்க போகிறதுலாம் இல்லை, ஜஸ்ட் இது வந்து உங்களுக்கு வந்து ரூட் பக்கத்தில் போகிறதால இது மக்கிறதுக்கு 45 நாள் ஆகும். இது உங்களுக்கு இந்த போன் மீல் அதெல்லாம் மந்த்லி ஒன்ஸ் உங்களுக்கு அந்த ரூட் பக்கத்தில் அந்த ஹோல் மாதிரி ரூட்லேருந்து ஸ்பாட்டுக்கும் ஜஸ்ட் ஒரு ஹோல் மாதிரி போட்டு அந்த ஹோல்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் போடுவாங்க. இதுவும் பாட்டுக்கு ஏற்ற சைஸ் தான், ஒரு 12 இன்ச்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன், இது பெரிய இன்ச்சாக இருந்தால் ஒரு 2 ஹோல் போட்டு 2ல் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி போட்டு போடுறது இது உங்களுக்கு அவ்வளோ ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இது. அண்ட் தென் ரா சொல்லுவாங்க, இது போன் மீல்ன்றது பார்த்தீங்கன்னா நான்வெஜ். இப்போ அதே மாதிரி வெஜிடேரியன்ஸ் வருவாங்க, என்னது இது போனாக இருக்கே எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க சஜஸ் வந்து இது ராக் பாஸ்பைட் சொல்லுவோம் நாங்கள். இது ஒரு ராக்லேருந்து எடுக்கிறது, இது சேம் ப்ராசஸ் தான். என்ன போன் மீல் கொடுக்குதோ சேம் ப்ராசஸ் தான் இது கொடுக்கறது. இதுவும் ஜஸ்ட்டு 40 ருபீஸ் தான் இது, அதே பர்பஸ் தான். இது ஹோல் அந்த பிளான்ட்டுக்கும் ரூட்க்கும் பாட்க்கும் நடுவு ஹோல் போட்டு போடணும், அது 45 டேஸ் ஆகும், இது 60 டேஸ் ஆகும். இது வந்து இந்த நம்ம நான்வெஜ் விருப்பப்படாதவங்களுக்கு நாங்கள் இதை சஜஸ்ட் பண்ணுவோம். நம்ம பார்க்க போகிறது க்ரோத் பூஸ்டர்ஸ், இது எல்லாமே க்ரோத் பூஸ்டர்ஸ் தான், ப்ளஸ் பெஸ்ட் கண்ட்ரோலர், அதாவது பேசிக் பெஸ்ட் கண்ட்ரோலர் கூட சொல்லலாம் இதை. இது வந்து பஞ்சகாவியா சொல்லுவாங்க இதை. பஞ்சகாவியில் 2 டைப்ஸ் இருக்குது, இது ஜஸ்ட் 130 ருபீஸ் தான் இது பஞ்சகாவியான்றது. நம்ம வந்து ஒரு 15 டேஸ்க்கு வந்து நம்ம இலைகள் வந்து ரொம்ப தன்மையற்று இருக்குது. நம்ம ரூட் வழியாக இவ்வளோ பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செடி வந்து வேர் வழியாக பார்க்குறக்கூடிய விஷயத்தை தான் நம்ம பார்த்தோம். இதை வந்து இலை வழியாக கொடுக்கக்கூடிய இது இலை வழியாக கொடுக்கக்கூடிய ஒரு சத்து பொருட்கள் இது. அண்ட் தென் இது ஃபிஷ் அமிலம், மீன் அமிலம் சொல்லுவாங்க இதை. இது மீன் அமிலம், இது ஃபிஷ் அமிலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரோத் பூஸ்டர் சொல்லுவாங்க. அண்ட் தென் வந்து பெஸ்ட் கண்ட்ரோல், பேசிக் பெஸ்ட் கண்ட்ரோல் சொல்லுவாங்க. இதை அடிச்சிங்கன்னா உங்களோட லீஃப் ஒவ்வொன்றும் அப்படியே ஷைனிங்காக கிளிட்டராக அப்படியே மினுக்கும், அந்த அளவுக்கு வந்து இது இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது ரொம்ப பிடிச்ச இருக்கிறதுல நியூட்ரிஷன்ஸ் இதில் வந்து க்ரோத்துனாலே ஃபிஷ் அமிலம் தான் சொல்லுவாங்க. ஃபிஷ்ஷும் வந்து மீனோட கழிவுகளும் வெள்ளமும் சேர்ந்து பதப்படுத்தினது தான் அந்த ஃபிஷ் அமிலம்னு சொல்லுவாங்க. இது சூப்பராக இருக்கும், இதை அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு வந்து பிளான்ஸோட க்ரோத் நீங்கள் பார்க்கலாம். இது சக்கிலன் பூஸ்டர் சார், இது சக்கிலன் பூஸ்டர். நம்ம ஜஸ்ட் வந்து சக்கிலண்ட்டுக்கெலாம் நம்ம வந்து எதுவும் இல்லை அப்படின்ற
பூஸ்டர்லாம் இல்லை அப்படின்றவங்களுக்கு நாங்கள் இதை வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். சக்கிலன் பூஸ்டர்னு தனியாக இருக்குது நம்மக்கிட்ட. இது க்ரோத் பூஸ்டர். இது இதில் ஒன்றும் இல்லை, இதில் வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய், இழுப்பு எண்ணெய், பல்விக் திரவம், அப்புறம் வந்து நுண்ணுட்ட சத்துன்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே கலந்துருக்கு இதில். ஆமாம், இது காமனாக கொடுக்குறவங்களுக்கு. அண்ட் தென் இது பொன்னியம் ஆயில். எல்லோரும் நீம் ஆயில் தனியாக கேட்பாங்க, நீம் ஆயில் இருக்கா, சோப்பு கொட்டை இருக்கான்னு கேட்பாங்க. பட் இது எல்லாமே கலந்துருக்கு இதில். இதில் வேறு ஒன்றும் இல்லை, நீம் ஆயில், புங்கம் ஆயில், பூந்தி கொட்டை கரைசல், இந்த மூணுமே கலந்த மாதிரி இருக்குது நீம் ஆயில். இந்த வெள்ளை வெள்ளை பூச்சி, அஸ்வினி பூச்சி சொல்லுவாங்க, இந்த குட்டி குட்டியாக வெள்ளை வெள்ளையாக இருக்கும், அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மாதிரி ஒரு ஒரு செம்பருத்தியில் ஃபுல்லாக வந்துருச்சுமா, எறும்பாக இருக்குமா, அதை கண்ட்ரோல் பண்ண முடியலனால என்ன பண்ணலாம், வேப்பெண்ணெய் தனியாக இருக்கான்னு. நீங்கள் வேப்பெண்ணெய் கூட நீங்கள் எதனால் லிக்விட் டைல்யூட் பண்ணால் தான் அதோட இது வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் வெறும் வேப்பெண்ணெய் மட்டும் கொடுத்தீங்கன்னா செடி வந்து டை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது நல்லா சூப்பராக கேட்கும். ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, நம்ம சிரப் முடியல 3 ml மட்டும் தான் கொடுக்கணும். 3 ml ஜஸ்ட் 1 liter வாட்டரில் ஈவினிங்கில் ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போகிறோம். அதில் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது பேசிக் தான், இது நம்ம பேசிக் பெஸ்ட் கண்ட்ரோலர். இது தென் செடி பெருங்காயம் WDC. இந்த செடி பெருங்காயம், செடி பெருங்காயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த இல்லை 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 செடி பெருங்காயம் நம்ம வந்து இந்த மழை டைமில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க, செடி முருங்கை, செடியில் இருக்கிற அந்த முருங்கை செடி, இந்த மாங்கன்று, இந்த மாதிரி இந்த மழையில் வந்து நிறைய ரூட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வந்து இதுவாக இருக்கும். நிறைய தண்ணி நின்று நின்று அந்த மாதிரி இருக்கிற டைமில் சும்மா ஜஸ்ட் ஒரு உருண்டை தான், ஒரு 2 இடத்துல பள்ளத்தில் ஒரு உருண்டை மாதிரி பண்ணி மூடி விட்டுட்டிங்கனாலே அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரியும். நிறைய பேர் வந்து கேட்டு வாங்கிட்டு போவாங்க செடி பெருங்காயம் கொடுங்கன்ட்டு. அந்த பெருங்காயம் இல்லை, இது இது தனியாக செடி பெருங்காயின் இருக்கும். அண்ட் தென் வந்து இதுவும் கிளியர் மைட்டு, லார்வா ஹண்ட்ரு, இது வந்து பிளான்ட் பூஸ்டர். நம்ம பிளான்ட் ரீபாட் பண்ண சொல்ல இதை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு 1 week ரெகுலராக ஜஸ்ட் 3 ml ஒரு 1 liter வாட்டர் அந்த மாதிரி பேசிக்காக கொடுத்துட்டு ஒரு ஒரு 5 days ரொட்டீன் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பிளான்ஸ் வந்து உங்களுக்கு ரூட் ஷார்க்லேருந்து கொஞ்சம் அவாய்ட் ஆகும். அண்ட் தென் இது வந்து கடல் பாசி. கடல் பாசி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட லிக்விட்ஸாகவும் இருக்குது, ஜெல்லாகவும் இருக்குது, அண்ட் தென் கிரானுல்ஸாகவும் நம்மக்கிட்ட 5 kg கிரானுல்ஸ் பேக்கெட்டாகவும் இருக்குது நம்மக்கிட்ட. லிக்விட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 kg லிக்விட்ஸ், இது 1 kg வந்து ஜெல்லு, இது வந்து கிரானுல்ஸ் வந்து 3 kg வரும் கிரானுல்ஸ். இது கிரானுல்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க கிரானுல்ஸ் இல்லை கிடைக்கல அப்படின்ட்டு. ஆல்மோஸ்ட் வந்து கிரானுல்ஸ் வந்து 600 rupees தான் வரும், 3 kg இருக்குது, 3 kg 600 தான் வரும் உங்களுக்கு. இது ஆஃபரில் கூட இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஆஃபர் டைமில் ஆஃபர்லாம் எடுத்துகிட்டு போகலாம். இதெல்லாம்